வணக்கம் இன்று சூரிய நாள் சூரிய கிரக கதிர்வீச்சை நம்ம உடம்பில் எப்படி உள்ளே செலுத்துவது நவகிர தலைவர் சூரியன் இந்த சூரியனுடைய கிரக கதிர்வீச்சை நாம் ஏழு சக்கரங்கள் உள்ளே செலுத்திவிட்டால் சக்கரங்கள் நன்றாக இயங்கிவிடும் அப்போ சூரிய கதிர்வீச்சு மூலம் வாழ முடியுமா நிச்சயமாக முடியும் அதாவது சாப்பாடு சாப்பிடாமல் சூரிய கிரக கதிர்வீச்சை மூலயமாக நாம் சாப்பாடு சாப்பிடாமல் வாழ முடியும் ஆச்சுங்களா ஒன்று ரெண்டாவது இந்த சூரிய கதிர்ச்சி உடம்பு பாஸ் பண்ணுவதால் வியாதியில் இருக்கிறவங்களுக்கு வியாதி தானாக குணமாகும் ஆத்ம பல கிடைக்கும் ஜாதக ரீதியாக சூரியன் நீச்சமாய் விட்டான் அப்படின்னா கண்ணாடி போடுவாங்க கண் பார்வை குறையும் ரெண்டாவது உயிர் சீக்கிரம் நம்மளை விட்டு விலகிவிடும் திடீர் மரணம் ஏற்படும் அடுத்தது பயந்த குணம் வரும் இதெல்லாம் சூரிய குழந்த இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்கும் அப்போ சூரிய நீச்சமாக்ச்சுனா குழந்தை பாக்கி இருக்காது இயற்கையாக நமக்கு எந்த நம்மளுடைய ஆதிநாத வாசிய பயிற்சியில் மாத்திரை மருந்து எதுவுமே கிடையாது இருந்த இடத்துலையே இயற்கையில் ஒன்றிய எல்லா விஷயத்தையும் நாம் சரி பண்ண முடியும் என்பதை அற்புதமான விஷயத்தை நாம் கற்றுத்தருகிறோம் ஆதிநாத வாசிய பயிற்சியை பயிற்சியை நாதத்தை ஏழு சக்கரங்கள் அந்த சூரிய கதை உள்ளே இழுத்து விட்டால் நமக்கு பல மடங்கு உடம்பு உங்களுக்கு ரொம்ப குளிர மாதிரி இருக்குது அப்படிங்கிற உடம்பு பாடி ஹீட் ஆகிடும் என்பதை உறுதியாக கூற முடியும் ஆத்ம பல கிடைக்கும் உங்களுக்கு பிறவான்மை கொண்ட வழியை ஏற்படுத்தும் சகல சௌபாக்கியம் பெறுக ஏழ்நூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி எண்பது எழுபத்தி ஒன்பது